ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு எஃப்டி கேமிங். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு வேறு லெவல் மேட்ச். என்னடா ஜம்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு போட்டிருந்தா அப்படிங்கிறீங்கன்னா அதே தான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஜம்ப் ஆப்ஷனை அப்படி சுருக்கி வச்சுட்டோம். ஸோ இது வந்து ஒரு டேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜம்ப் வந்து பண்ணி தான் நம்ம நிறைய கில் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஜம்ப் அண்ட் ஷூட் பண்ணாமல் யாராலையுமே கில் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு வித்தியாசமான ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜம்ப் ஆப்ஷன் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக ஒரு நல்ல தள்ளி வச்சுட்டேன். ஏன்னா பழக்க தோசையில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஜம்ப் பட்டன் கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணும்போது தெரியாமல் ஜம்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதாவது சொல்லுவீங்க, ஏமாத்துறேன்டா ஊரே ஏமாத்துறேன்டா வீடியோ போடுன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் ஜம்ப் ஆப்ஷன் நல்லா குறைச்சி வச்சிட்டேன். இது வந்து வேறு லெவலில் போன மேட்ச்சு. போயா அடித்தோமா இல்லைங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஸ்கீப் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஆனால் போயா அடித்தோமா இல்லையாங்கிறதோட மேட்ச்சில் எவ்வளோ கில் பண்ணோங்கிறத முக்கியம். அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மேட்ச்சு. நிறைய கில் பண்ணியிருக்கேன் ஜம்ப் அண்ட் ஷூட் இல்லாமல், அதான் மெயின் மேட்ரு. ஸோ நான் ஜம்ப் அப்பப்போ பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் திடீர்னு இப்போ தான் ஞாபகம் வரும். ஸோ குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வேற லெவல் கிவ்வே ஓட்டிருக்கு, அந்த கிவ்வேல நீங்களும் வின் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் ஃபஸ்ட்டு கீழ் எந்த செகண்டில் அடிக்கிறேன், லாஸ்ட் கீழ் எந்த செகண்டில் அடிக்கிறேன், இந்த ரெண்டையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணுற கமெண்ட்டுக்கு வந்து நான் பின் பண்ணி விடுவேன். அந்த பின் பண்ணவர் வந்து கிவ்வேல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் முன்னாடி போவார். ஸோ என்ன பண்ணீங்க இந்த கேப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றுமே பண்ணல, ஃபுல்லாக லூட் எடுத்தோம். மவுண்ட் வில்லால் நல்ல லூட் எடுத்தோம். அப்புறமா நல்ல கோல்ஃப் கோர்ஸில் நீங்கள் லூட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சென்ட்ரல் போகிறோம். சென்ட்ரல்னால் சென்ட்ரல் ஜெயில் இல்லை, சென்ட்ரல் போகிறோம். சென்ட்ரலில் என்னாகும் அப்படின்னு சொன்னால் வேற லெவல் சம்பவம்லாம் நடக்கும். ஸோ என்னடா சம்பவம் நினச்சி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு நோவே ஆண்ட்ரியூ நாக் அவுட் ஆகிட்டார். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்குவாடாக போயிருந்தோம். இந்த ஸ்குவாட் மேட்ச் நல்லாயிருக்கும். என்னடா ஜம்ப் ஆப்ஷனே இல்லாமல் எப்படி கில் பண்ணுவேன் அப்படிங்க இப்போ தான் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. நான் எங்கே இருக்கேன் அந்த நாய் அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு போவேன், அதுக்குள்ள இங்கே வந்துடும். ஓகே, கிரனேட் லான்ச்சரை போட்டு தரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஷாட் மிஸ்ஸு, செகண்ட் ஷாட் வேறு லெவலாக மேலேயே போய் படும், வேறு லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஷாட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா எங்கள் டீம்மேட் சாண்டி பாயை நாக் அவுட் பண்ணிடுவானுங்க, அவரை கில்லும் பண்ணிடுவானுங்க. ஸோ ஓகே முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சோகமான சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கன்னா, டீம்மேட் மூணு பேருமே செத்துருவானுங்க. ஸோ நான் ஒருத்தன் தான் சோலோவாக இருப்பேன். இப்போ அலைவ் எவ்வளோன்னு பாருங்கள், 22. ஸோ 22 பேர் இருக்காங்க, 22 பேரையும் நான் ஒத்தாலாக சமாளிக்கணும். ஸோ இங்கே வந்து ஏதோ ஃபைட்டிங் நடந்த மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. இருந்தாலும் நம்ம க்ளூவால் தேவை அப்படிங்கிறதுனால நான் ஓடிட்டேன். ஸோ ஓடிட்டேன்னா க்ளூவால் எடுத்துகிட்டு ஓடினேன். ஸோ மூணு பேர் அவர் ரிவே பண்ணி விட்டார். ஸோ எனிவே எங்கே இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா இந்த இடத்துல ஒரு குழப்பமான சண்டை நடக்கும். யார் எந்த ஸ்குவாடில் எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னே ஒன்றும் தெரியாது. ஸோ நான் ஒரு கிரைண்ட் லான்ச்சர் ஷாட் மிஸ் பண்ணிடுவேன் இங்கே. ஸோ ஓகே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் என்ன பண்ணுவேன் கன் மாற்றணும். நம்மள்கிட்ட கன்று வேறு கன் இல்லை, இங்கேருந்து வேறு ஒருத்தன் சொல்கிறான். ஸோ சுற்றி சுற்றி ஸ்குவாடு எங்கேருந்து சொல்கிறானுங்கனே தெரியாமல். ஸோ அதுக்குள்ளே இங்கே இவன் கிரனேட் லான்ச்சர் வச்சுருக்கான் வேறு லெவலு. ஸோ கிரனேட் வேறு பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாக்கில் அப்படி ஒரு ஞாபகத்துலேயே ஓடிட்டுருந்தேன். ஸோ அவன் போட்டு தள்ளிடுவான் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஜம்ப் வேறு இல்லைங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஸோ ஜம்ப் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஓ நோ. ஸோ நம்மளை வந்து நாக் அவுட் பண்ணுறதுக்குன்னே இங்கே நிறைய நாய்கள் சுற்றிட்டு இருக்கானுங்க, போட்டு தள்ளியாச்சு. ஸோ நான் ஒருத்தருக்கு டீம்மேட் ரிவைவ் பண்ணிடலாம். ஸோ அவர்கிட்ட ஹெல்த் கம்மியாக இருக்க ஐயோ செத்துட்டார். ஸோ ஓகே பரவாயில்ல, அந்த இதுக்கு ஒரு க்ளூவால் எடுத்துகிட்டு போடு, ஏகே கிடச்சிருச்சு வேறு லெவல். ஸோ அவங்க தான் போயிட்டுருக்கான், என் கண்ணுக்கு தெரியலன்னு நினச்சி போயிட்டுருக்கான், என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டான் வேறு லெவல். ஸோ அவன் வரட்டும், அவன் ரிவைவ் பண்ணிருக்கான் டீம்மேட்டை, போட்டு தள்ளிடலாம். சூப்பர் ஹெட் ஷாட்டே விழுந்துருச்சு வேறு லெவல். இந்த ஏகே வேறு லெவலில் அடிக்கும். நான் சொல்கிறது நீங்கள் நம்பலாம்னு நம்புங்க, நம்பாடி போங்க. இந்த ஏகே வேறு லெவலில் அடிக்கும், போன இன்குபேட்டர் ஏகே. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அதுக்காகவே தான் இந்த ஏகே ஏகேவே எடுத்தேன். போட்டு சைலன்சர், ஏகேக்கு சைலன்சர் பெஸ்ட்டு காம்போ, இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏகே ப்ளஸ் சைலன்சர் போட்டு அடிச்சிங்கன்னா பூயா உங்களுக்கு தான். ஸோ இந்த மேட்ச்லாம் பூயா அடித்தோமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கீழ் எப்போ பண்ணேன், லாஸ்ட் கீழ் எப்போ பண்ணங்க கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழ் ஒன்னே லாஸ்ட் கீழ் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போடுறோன்னு நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ அது எப்படி கண்டு உடனே நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த வீடியோ லென்த் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு அப்புறமா எனக்கு வந்து கெஸ் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் வந்து உடனே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கமான எனக்கு தெரியும். ஃபுல்லாக பார்த்தவனுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேங்க அப்படிங்கிறதுனால. ஸோ நான் கரெக்டாக வெயிட் பண்ணி கரெக்டாக யார் போட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன். இங்கே என்ன அப்படின்னு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் ரெண்டு பேரும் நீ பார்த்துட்டு வானுங்க. ஸோ உங்களுக்கு அந்த யூஏவி ரேடரில் பார்த்தா தெரியும் எனக்கு க்ளூ வால் கிரனேட்லாம் வேணும். ஸோ அதனால் நான் உட்காந்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 17 பேர் இருக்கானுங்க, என்னை தவிர 16 பேர். ஸோ இதில் சோலோ ஹவுசஸ் ஸ்குவாட்னு வச்சுக்கலாம். சோலோ ஹவுசஸ் ஸ்குவாடில் எப்படி சர்வே பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வழியில் நான் சொல்ல போகிறேன். இங்கே எங்கேயோ கிட்ட இருந்தான் எனிமி, எங்கே இருந்தாங்கிறதான் தெரில. ஸோ ஆனால் கிட்ட தான் இருந்தான், அது மட்டும் கன்ஃபார்மு.
ஒன்று நான் சாகணும் இல்லை அவன் சாகணும், இது வந்து போர் அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்கா அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் தெரில. ஸோ க்ரௌஞ்ச் பண்ணி போங்க, க்ரௌஞ்ச் பண்ணி போனால் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறீங்கன்னா சவுண்டு கேட்காது சுத்தமாக. ஸோ அடுத்தால் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்ட்டு ஒரு ஐடியா, இது வந்து நோ ஜம்ப் சேலஞ்சு, அடுத்து ஒரு MP40 சேலஞ்ச் ரெடியாக இருக்குது, வாய்ஸ் மட்டும் கொடுக்கணும், அதை அடுத்தால போட்டுடலாம். ஸோ அடுத்து இன்னொரு சேலஞ்ச் என்ற ஒரு ஐடியா இருக்குது, நோ கன்ஸ்கின் சேலஞ்ச். அதாவது இப்போ நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நோ கன்ஸ்கின் சேலஞ்ச், நம்மளும் அப்படி ஒன்று பண்ணி போடான்னு ஒரு ஐடியா. ஏன்னா நான் எல்லா மேட்சுக்கும் போட மாட்டேன், ஏதாவது ஒரு மேட்ச் போடுவேன், அது ரேங்க்டு தான் போடுவேன், அது வந்து நீங்கள் ஷுவர் அஷ்யூரிட்டி உண்டு. ஸோ ரேங்க்டு மேட்ச்ல நோ கன்ஸ்கின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு MP40 சேலஞ்ச் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன், ரெண்டுமே MP40 டபுள் MP40. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எனிமி இங்கே வரான், அவனை போட்டு தெளிடலாம். ஸோ அந்த இடத்துல ஜம்ப் இல்லாததுனால நான் எவ்வளோ கஷ்டப்படுவேங்கிறத பாருங்கள். ஜம்ப்பு சுத்தமாக இல்லை, என் ஹெல்த்தை நல்லா குறைச்சி விட்டான். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் மட்டும் விழலைன்னா என் நிலைமை இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஹெட்ஷாட்டில் 102 வேற லெவலில் போச்சு. ஸோ இவனை போட்டு தெளிடலாம், சைலன்சர் இருக்கிறதுனால நான் ஏகே வச்சு தைரியமாக போட்டு தள்ளிட்டேன், பிரச்சனை இல்லை. ஸோ மெடிக்கிட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், ஆ நோ கன்ஸ்கின் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நோ கன்ஸ்கின் சேலஞ்ச் எப்போ அப்படிங்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு கன் சரி ஏதாவது ஒரு மேட்ச், ஆனால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரேங்க்டு மேட்சாக தான் இருக்கும், கிளாசிக் மேட்சாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அது வந்து ரேங்க்டு மேட்ச்சில் தான் நோ கில் சேலஞ்ச், அதாவது நோ கன்ஸ்கின் சேலஞ்ச் ரொம்ப வாய் குளருது. இந்த மேட்ச் இதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் போகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கிவ்வே கிவ்னு சொல்லிருக்கு, என்னடா கிவ்வே கொடுப்பேன் நாயே அப்படிங்கன்னீங்கன்னா, கிவ்வே வந்து வேறு லெவலில் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ பிளான் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பிளான் பண்ணி முடித்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு இது என்ன கிவ்வே அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேனல் வேறு லெவலில் போயிட்டுருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து இவ்வளோ பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய ரீச், எவ்வளோ பெரிய ரீச்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் எதிர்பார்க்காத ரீச். ஒரு வாரத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சேனலுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க, ஒரு 500 அதெல்லாம் 1000 அவ்வளோ கிடைக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு 15 times 20 times கிடச்சிருக்கு. ஸோ ஒரு அதுலேயே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம், வேறு லெவல் ரீச்சு. ஸோ இதுக்காகவே உங்களுக்கு கிவ் அவேலாம் மரணதனமாக கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேம்லேயே வந்துடலாம், கேம்லேயே என்ன நடந்துட்டுருக்கு. ஸோ அலைவ் 6 kill 4. ஸோ எப்படியோ சர்வே பண்ணிட்டோம், இன்னும் 6 பேரில் நானும் ஒருத்தன், அதாவது என்ன தவிர 5 பேர் இருக்கானுங்க, நம்ம 4 பேரை பொறுத்துல இருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் நான் கீழ் வேறு லெவலில் பண்ணுவேன், இங்கே ஏன்டா இறங்கினேன். ஸோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன், அங்கேயும் ஜிப்லைன் பிடிச்சி, ஆனால் சீக்கிரம் வந்திருக்கேன் அது ஒரு விஷயந்தான். ஸோ தேவையில்லாத வேலை அப்படின்னு நானே என்னை திட்டிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு மெடிக்கிட் வேஸ்ட்டு, ஸோ மெடிக்கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து MP40 சேலஞ்சில் எப்படிடா விளையாண்டா நீங்கள், க்ளோவால்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன், க்ளோவால் இருந்தால் மட்டும்தான் MP40 சேலஞ்செலாம் போடவே முடியும், அது ஒரு முக்கியமான மேட்ரு. ஸோ க்ளோவால்ஸ் நிறைய எடுத்து அதை வச்சு தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தன் ஓடுறான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் அங்கே தான் இருக்கான், அவனை அப்புறமா பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு கொஞ்சம் கவர் எடுத்து தான் ஆடியாகணும், ஏன்னா அலைவ் 5, அதாவது இன்னும் 4 பேர் இருக்கானுங்க என்னை தவிர இந்த லூட் பாக்ஸில் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ என்னை தவிர இன்னும் 4 பேர் தான் இருக்கானுங்க, கண்டிப்பாக கவர் எடுத்து ஆடணும். அவனுக்கு கண்டிப்பாக ஸ்குவாடாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்குவாட்னா எப்படி, 2 பேராக டுவோ டுவோவாக இருக்கலாம், வேறு வேறு ஸ்குவாடாக இருக்கலாம், ஒரே ஸ்குவாடாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாருமே ப்ரோ பிளேஸ் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவன் வெளியே தலையை காட்டினான்னா போட்டு தள்ளிடலாம், ஆடு தலையை காட்ட மாட்டேங்கி என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் நீங்களாம் அவனை கூப்பிடுங்க வெளியே. எப்படி கூப்பிடுறீங்கன்னா, ரஜா வெளியேவா அப்படின்னா அவன் வரமாட்டான், செலவடி வெளியேவான்னு வெளியே வரமாட்டான். ஒரு கிரனேட் எடுங்க, கிரனேட் எடுத்து விசிச்சுன்னு போட்டு விடுங்க, போட்டு விட்டு அவன் அந்த சவுண்டு கேட்டு வெளியே வந்தான்னா அவங்களுக்கு லக் இருக்கும். ஸோ போட்டு விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கிரனேட் பாக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், கிரனேட் போட்டாச்சு. ஸோ பட் ஆனால் வெளியே வரல, அப்படின்னா அவன் இங்கே இல்லை, ஜோனுக்கு போயிருப்பான்னு அர்த்தம். ஸோ நம்மளும் கிட கிட அப்படின்னு சொல்லி ஜோனுக்கு ஓடிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளூவால் கண்டிப்பாக தேவை, க்ளூவால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப் நான் முன்னாடியே லூட் பண்ணிட்டேன், இதுதான் ஃபஸ்ட்டு நான் லூட் பண்ண ட்ராப்பே. கிரனேட் லான்ச்சர் பார்த்துருப்பீங்க இந்த கேம் பிளேயில், அதை நான் இங்கே தான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா க்ளூவால் சோசோ நோனோ, அங்கே ஒருத்தன் இருக்கிறான் போடு மொரேடியில் நாக்கு, அவன் இங்கேயோ வசமாக அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இன்னொருத்தன் ஏன்னா இருப்பான், அவன் நாக் தான் இருக்கான், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாக் தான் இருக்கான். அவன் டீம்மேட் இன்னொருத்தன் இருக்கான், இருந்துட்டான், வந்துட்டான். ஸோ போர்த்தலியாச்சு ரெண்டு பேரையும், 2 kill ஒரே நேரத்தில். ஸோ இப்போ அலைவ் 3 கண்டிப்பாக 2 பேர் ஒரே ஸ்குவாடாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, அவனுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நான் ஒரே ஸ்குவாடு தான் அப்படின்னு. ஸோ நான் இந்த இடத்துல பண்ண ஒரே தப்பு லூட் எடுக்க போனது. ஸோ அவன் பார்த்துட்டான், நான் தேவையில்லாமல் க்ளூவால் போட்டேன், அதனால் அவன் கண்டிப்பாக என்னை தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா, லேண்ட்மைன் நிறைய வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ பதட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா க்ளூவால் நிறைய போட்டுருவேன், அதனால் இந்த இடத்துல ஒரு சோகமான விஷயம் நடந்துடும்.
இருந்தாலும் ஜம்ப் ஆப்ஷனே இல்லாமல் எவ்வளோ நேரம் விளையாண்டு ஆறு கில் பண்ணதுங்கிறது பெரிய சாதனை தான். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் பட்டன் தட்டி விடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது குளோவலையும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுவேன். இவனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு ஸ்குவாடாக நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஒருத்தன் வந்து இனி அங்கேருந்து டைவர்ஷன் பண்ணிருப்பான், அதே நேரத்தில் பின்னாடிலேருந்து ஒன்று தான் அடித்தான். ஸோ நான் அவனை சுடுற கேப்பில் இவன் வந்து என்னை சுட்டுட்டான், அதனால அவனுக்கு போயா அடிச்சிட்டானுங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.